உலக சுகாதார அமைப்புக்கு ஆயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் நிதியை இந்த மாத இறுதியில் அமெரிக்கா வழங்கும் என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார் சீனாவுக்கு ஆதரவாக உலக சுகாதார அமைப்பு செயல்படுவதாக கூறி அதிலிருந்து அமெரிக்கா வெளியேறுவதாக முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்ப் அறிவித்தார் மேலும் நிதி உதவியும் நிறுத்தி வைக்கப்பட்டது புதிய அதிபராக பொறுப்பேற்ற ஜோ பைடன் உலக சுகாதார அமைப்பில் அமெரிக்கா மீண்டும் இணையும் என்று அறிவித்தார் இந்நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் உரையாற்றிய வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் உலக சுகாதார அமைப்புக்கு வழங்குவதாக உறுதி அளிக்கப்பட்ட ஆயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் நிதியை இம்மாத இறுதியில் வழங்க உள்ளதாக தெரிவித்தார் சர்வதேச சவால்களை எதிர்கொள்ளும் நடவடிக்கையில் கூட்டு நாடாக அமெரிக்கா இணைந்து செயல்படும் என்று பிளிங்கன் உறுதியளித்தாா்